இப்போ நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் ப்ரிப்பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் மனோஜ் ஃபார் இயர் எண்டிங் ஃபார் த இயர் எண்டிங் 31/3/18. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு சில பர்டிகுலர்ஸ் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு க்ராஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எந்த பக்கம் போடுவோம், க்ரெடிட் சைடில் போடுவோம். நம்ம அப்படி சைமல்டேனியஸில் எல்லாமே நம்ம எழுதிடலாம். சேலரி வந்து நமக்கு எது டெபிட், இன்சூரன்ஸ் டெபிட். ஸோ கீழே அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் பார்த்துட்டு வாங்க. நமக்கு ஏதாவது இருந்தால் ஸ்டார் பண்ணிக்கலாம். சேலரி அவுட் ஸ்டாண்டிங் இருக்கா, ஸோ ஸ்டார். இங்கே எங்கே சேலரி இருக்குது, இங்கே இருக்குது, ஸோ அது ஸ்டார் பண்ணிடுறேன். அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும் போடுறக்கு. டிஸ்கவுண்ட் அலவுட் டெபிட், டிஸ்கவுண்ட் ரிசீவ் க்ரெடிட். நெக்ஸ்ட்டு கமிஷன் ரிசீவ் க்ரெடிட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கமிஷன் ரிசீவபிள் அப்படின்ருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல இதையும் ஸ்டார் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டிஸ்கவுண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் டெபிட், பிரிண்டிங் சார்ஜஸ் டெபிட், ட்ராவலிங் டெபிட், ஸ்டேஷ்னரி டெபிட். நெக்ஸ்ட்டு ரெண்ட் டெபிட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்ட் பேய்டு இன் அட்வான்ஸ். ஸோ இதையும் ஸ்டார், இதையும் ஸ்டார். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டெபிட், ரிப்பேர்ஸ் டெபிட், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் டெபிட், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் டெபிட், போஸ்டேஜ் டெபிட். ஸோ இதை நம்ம எப்படி போடணும்னு பார்க்கலாம். ஸோ நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ஃபார் த இயர் எண்டட் 31/3/2018 போட்டேன். இந்த பக்கம் க்ராஸ் ப்ராஃபிட் வந்து நமக்கு எவ்வளோ 25,000 வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போ என்னென்னு போட்டுடலாம். இங்கே ஸ்டார் பண்ணியிருக்கேன் நமக்கு சேலரி. ஸோ இதை அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி போடணும் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல டூ சேலரி, சேலரி அமௌண்ட் வந்து 5,600. ஸோ இந்த இடத்துல நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவுட் ஸ்டாண்டிங். ஸோ ப்ளஸ் அவுட் ஸ்டாண்டிங், அவுட் ஸ்டாண்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னா நமக்கு 400. ஸோ உங்களுக்கு காட்டுறீங்க சேலரி அவுட் ஸ்டாண்டிங் எவ்வளோ, 400. ஸோ இது ரெண்டுத்தையும் நமக்கு ஆட் பண்ணிங்க எவ்வளோ வரும், 6,000. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் தான், மீதியெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இன்சூரன்ஸ் 200. நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அலவுட் 400. நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு எங்கே வரும்னா இந்த பக்கம் வரும், ரிசீவ்ட் 3,000. நெக்ஸ்ட் பை கமிஷன் ரிசீவ்ட். ஸோ இது நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. ஓகே, ஸோ நான் இதெல்லாமே நான் போட்டேன். உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டேன், டிஸ்கவுண்ட் அலவு, டிஸ்கவுண்ட் ரிசீவ், நெக்ஸ்ட்டு கமிஷன் பார்த்திங்கன்னா ரிசீவ் எவ்வளோ, 1,000 rupees ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல 1,000 rupees. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, கமிஷன் ரிசீவபிள் நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ அது ப்ளஸ் கமிஷன் ரிசீவபிள்னா ரிசீவ் பண்ணணும். ஸோ அதனால் ரிசீவபிள் அமௌண்ட் வந்து 1,000. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் இங்கே வந்துடும், 200. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது நமக்கு, நான் இதெல்லாம் உங்களுக்கு எழுதிட்டு நான் காட்டுறேன். இப்போ நமக்கு நான் இது மட்டும் எழுதிட்டேன், அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாமே நமக்கு டெபிட். ஓகேவா, ஸோ இதெல்லாமே எழுதிட்டேன். ரெண்டில் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, என்னது பேய்டு இன் அட்வான்ஸ் எவ்வளோ, 50 rupees. ஸோ ரெண்ட் எவ்வளோ, 650. ஸோ 650 எழுதிட்டேன். இங்கே பேய்டு இன் அட்வான்ஸ், ஸோ மைனஸ் பேய்டு இன் அட்வான்ஸ். ஸோ ரெண்ட் ஆல்ரெடி பே பண்ணியிருக்கோம், திருப்பி நம்ம அதை மைனஸ் பண்ணிட்டு அமௌண்ட்டு போட்டுறோம். ஓகே, ஸோ மேம் நெக்ஸ்ட் பேலன்ஸ் நான் உங்களுக்கு ஸோ இந்த பக்கம் நம்ம ஆட் பண்ணி பார்த்தா எனக்கு மொத்தம்
25,500 வருது. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல டோட்டல் போட்டுக்கலாம். 23,500 அப்போ இந்த பக்கம் எனக்கு நான் ஆட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு மொத்தம் எவ்வளோ வருது அப்படின்னா, ஸோ இந்த பக்கம் எனக்கு 25,500, இந்த பக்கம் எனக்கு ஆட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இந்த சைடு நான் ஆட் பண்ணி பார்த்தேன் எனக்கு 10,055 வருது. ஸோ இப்போ இதை நான் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணனா எனக்கு 54451, ஸோ 15,445 எனக்கு ஆன்சர். ஸோ அப்போது எனக்கு அப்போது ப்ராஃபிட் தான். ஸோ நெட் ப்ராஃபிட் சிடி ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட் அமௌண்ட் எவ்வளோ 15,445. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இப்படி தான் நம்ம நெட் ப்ராஃபிட், ஸோ இப்படி தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடணும் வித் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இது வந்து மூணு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பெரிய சம்மு வித் கொஞ்சம் ஒரு 3 to 4 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோடு எப்படி போடணும்னு நம்ம பார்க்கலாம்.